Hi friends, Kishobagadan the Gugisna. So in the video padivilla, romba important or information nam vandu paaka porom. So test batch. So idu test batch ku undana announcement kedaiyadu. So oru sila student ku irukkodiya kolapatha nivarthi padrathukaga dhaan indha video padivu koduthiruken. Okay la? So, நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பார்த்தா டெஸ்ட் பேட்ச்க்கு படிச்சிட்டு இருப்பீங்க ஓகேங்களா சோ அது யூடியூபா இருக்கட்டும் இல்ல பெரிய இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும் இல்ல வந்து பார்த்தா நீங்க ஏதாவது पर्सनலா வந்து பார்த்தா யாராவது தெரிஞ்சவங்க கிட்டயா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் பேட்ச் நிறைய இடத்துல வந்து பார்த்தா டெஸ்ட்க்காகவோ இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலோ நீங்க நிறைய பேர் வந்து படிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா யூடியூப்ல வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து ஃப்ரீயாவே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி போட்டு அதையும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சோ இப்போ இந்த வீடியோ பத்தி என்ன பார்க்க போறோம் பார்த்தினா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் ரெண்டு விதமான குழப்பம் இருக்கு ஒன்னு கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூல கரெக்டா ஃபாலோ பண்றவங்க சோ ஒரு சிலர் வந்து பார்த்தா கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூல கரெக்டா ஃபாலோ பண்றீங்க ஓகே அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு சிலரால வந்து பார்த்தா சார் அந்த டெஸ்ட் பேட்ச்ல கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூல என்னால ஃபாலோ பண்ண முடியல பிகாஸ் என்னால வந்து பார்த்தா அந்த கமிட்மென்ட் ஏனா என்னோட பாப்பா இருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஸோ என்னால் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேட்டுக்குள்ளே என்னால் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல ஸோ அது இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா ரெண்டு மூணு டெஸ்ட் பேட்சில் இருப்பீங்க ஓகே ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தினா யூடியூப்பில் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தினா ரொம்ப லோ காஸ்ட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல தரமாகவே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு 1000 ரூபீஸ் 500 ரூபீஸ் இருக்குன்னா நிறைய இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்போ அட்டே டைமில் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க எதுவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுறீங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பதில் என்ன சொல்ல போகிறேன்னா நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் வேணால் படிச்சுட்டு இருங்க ஓகேவா வாட் எவர் நீங்கள் பெரிய இன்ஸ்டியூட்டில் கூட படிங்க இல்லை யூடியூப்பில் போடுற டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரி ஸோ டெஸ்ட் பேட்சில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் அதை தான் நம்ம இந்த வீடியோ பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டெஸ்ட் பேட்சில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ஓகேங்களா ரெண்டு கேட்டகரியில் இருப்பீங்க ஓகேங்களா ஸ்டூடெண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் டூ ஸோ ஸ்டூடெண்ட் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நான் இப்போ தான் டிஎன்பிசிக்குள்ளே என்ட்ரா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூல் என்ன பண்ணுவீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு வேறு என்னென்ன பாடங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருப்பாங்க அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூலில் வேறு வழி இல்லை கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூலில் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்து தான் ஆகணும் சரிங்களா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி டிஎன்பிசி பற்றின ஒரு புரிதல் இருக்கும் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 50% ஓகே ஓரளவு வந்து பார்த்தா படிச்சிருக்கேன் நான் 1 or 2 இயர்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன் ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்னா எப்படி இருக்கும் ஒரு என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்குது அதில் மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு 30 to 40 lessons வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க ஓகேவா அப்போ 50% வந்து பார்த்தோன்னா நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இது வந்து பார்த்தோன்னா நியூ ஸ்டூடெண்ட் ஓகேங்களா இப்போ என்ன குழப்பம்னா இந்த 50% படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அந்த பேட்சில் கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூல் தான் ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கான ஒரு புரிதல் வேணும்ல என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அப்போ டெஸ்ட் பேட்சில் கொடுக்கக்கூடிய அந்த பாடங்கள் தான் அவங்க தரவாக படிப்பாங்க இதில் ரெண்டு விதம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லி டெஸ்ட் எழுதுறவங்க அதாவது அந்த டைமுக்கு டெஸ்ட் எழுதுறவங்க ஓகேவா இப்போ நம்ம ஒரு சண்டேவோ சாட்டர்டேவோ எங்கேயாவது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டைமிங் கொடுத்துட்றாங்க ஓகேவா இந்த டைமில் டெஸ்ட் எழுதணும் அப்படின்ட்டு ஸோ டைமிங்க்கு டெஸ்ட் எழுதுறவங்க ஒரு ரகம் ஓகேங்களா இன்னொரு ரகம் வந்து பார்த்தோன்னா அந்த டைமிங்க்கு எழுத முடியாது ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க ஒரு 2 days கழித்து எழுதுவாங்க பிகாஸ் அவங்களுடைய கமிட்மெண்ட்னால ஓகேவா இல்லை ஒரு சில பாடங்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் இல்லை அந்த வாரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில பாடங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் இல்லை நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டில் அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு பக்கம் ஓகேவா ஸோ டைமுக்கு எழுதுறவங்க இன்னொன்று வந்து பார்த்தோன்னா லேட்டாக எழுதுறவங்க ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் வேணால் இருங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் படிக்கும்போது மொத்தம் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பேட்சில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம்னா நம்ம என்னென்ன பாடங்கள் படிக்க போகிறோம் டோட்டலாக சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ஜிகே படிக்கிறீங்களா ஓகே ஜிகேல மொத்தம் எத்தனை பாடங்கள் ஃபஸ்ட்டு இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்
ஆறாவதுல இருந்து 12வது வரைக்கும் சயின்ஸா இருக்கட்டும் சோசியலா இருக்கட்டும் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் சோசியல் கொடுங்க ஓகேங்களா, செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் சயின்ஸ் கொடுங்க. சோசியல்ல 6வதுல இருந்து 12வது வரைக்கும் என்னென்ன பாடங்கள் நம்ம படிக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டோட்டலா எவ்வளவு லெசன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து தோராயமா தெரிஞ்சுக்கணும். ஒரு 70 லெசன்ஸா இல்ல 80 லெசன்ஸா உங்களுடைய இதை பொறுத்து ஓகேவா. நீங்க ரொம்ப ஆழமா போய் பாத்தீங்கன்னா ஒரு 120 லெசன்ஸ் இருக்கும், நான் சோசியல் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா, 120 லெசன்ஸ் இருக்கும். இல்லை ரொம்ப ஹைலைட்டடான ரொம்ப முக்கியமான பாட்ட டாப் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான பாடங்கள் அப்படிங்கிற போது உங்களுக்கு ஒரு 75 to 100 லெசன்ஸ் இருக்கும் ஓகேவா. அந்த லோ ஸ்டாண்டர்ட்லாம் சேர்த்தனம்னா உங்களுக்கு 100 லெசன்ஸ் இருக்கும். ஹையர் ஸ்டாண்டர்ட் மட்டும் 9th, 10th, 11th, 12th மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 75 லெசன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லெசன்ஸ்லாம் என்னங்கிறது ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு, அதில் யாருமே ரிட்டர்ன் பண்ணுறதே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை பாடங்களோ அத்தனை பாடங்கள் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நோட்டில் ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம என்னென்ன பாடங்கள் படிக்க போகிறோங்கிறது ஃபஸ்ட்டு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது புரியுது தானே? ஓகே, அதுக்காக தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு 75 லெசன் லிஸ்ட்டுனே உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சார் சாய் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 லெசன்ஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த 100 லெசன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சாய் சார் சேர்த்து தான் ரெடி பண்ணோம் ஓகேவா. என்னென்ன சிலபஸ் பாடங்கள் இருக்குது, எந்தெந்த பாடங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 லெசன்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி கொண்டு வந்தோம் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஓகேவா, நீங்கள் 100 லெசன்ஸுக்கு மேலே கூட படிங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது ஒரு தோராயமாக ஒரு 100 லெசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 லெசன்ஸ் சோசியல் மட்டும் ஓகேவா. சோசியல் மட்டும் சொல்கிறேன், சயின்ஸில் ஒரு 20 to 25 பாடங்கள் வச்சுங்களேன் ஓகே. இப்போ சோசியலில் 100 பாடங்கள் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணும்போது என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரளவு 50% படிச்சிருப்பீங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் என்ன வச்சுக்கணும்னா 50% நம்ம வந்து படிச்சிருக்கோம். என்னென்ன பாடங்கள் நம்ம ஸ்கெடியூல் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கெடியூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப மைனியூட்டாக நோட் பண்ணது என்னன்னா, டைமுக்கு டெஸ்ட் எழுதுறாங்க, டைமுக்கு டெஸ்ட் எழுத முடியாதவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைமுக்கு டெஸ்ட் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக அந்தந்த டைமுக்குள்ளே டெஸ்ட் எழுதுறவங்க பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி அந்த ஸ்கெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் டைமுக்கு எழுத முடியாதவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன பாடங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த பாடங்கள் சம்மந்தமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கெடியூல் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஸ்கெடியூல் ஒன்றுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஓகேவா. 7 days டைம் கொடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன், 7 days டைம் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு முடிச்சுட்டாங்க ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டைமுக்கு முடிக்க முடியல. அப்போ முடிக்க முடியலன்னா என்ன பண்ணுன்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும்ட்டு வேகமாக ஓடவே கூடாது. ஃபஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு 5 lessons, 10 lessons, 7 lessons எவ்வளோ பாடங்கள்னா இருக்கட்டும், உங்களுடைய டெஸ்ட் பேட்சை பொறுத்து நான் சொல்கிறேன். இப்போ மினிமம் ஒரு 7 lessons கொடுத்துருக்காங்கன்னா அந்த 7 lessons முடிக்கிறதுக்கு நமக்கு 1 week டைம் பத்துமான்னு பாருங்கள். உங்களுக்கு டைம் பத்தாது அப்படின்னா ஒரு 3 days எக்ஸ்ட்ரா ஆகுது, ஒரு 4 days எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேயே தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் அவுட்டில் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஸ்கெடியூலுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் ரெடியாக தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். நமக்கு தேவை என்ன, ஸ்கெடியூல் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் என்னுடைய பேச்சில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட் ஸ்கெடியூலோட டாபிக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டாப்பிக்கை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டாபிக் ஃபுல்லாக தரவாக படிங்க ஓகே. இப்போ நான் 5 பாடம் கொடுத்துருக்கேன், இந்த 5 பாடத்தை நான் எப்போ தரவாக படித்து முடிக்கிறேனோ அப்போ தான் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் அட்டன் பண்ணுவேன். அவங்க போகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலபஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இல்லை, ஏன்னா அவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் கவர் பண்ணணும் அவங்க. அப்படிங்கும் போது அவங்க அடுத்தடுத்த ஸ்கெடியூல் ஆவரேஜாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு வாரம் பின்னாடியோ முன்னாடியோ போவீங்க. அப்போ ஒரு வாரம் பின்னாடி வரவங்க நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவங்க தேர்ட் ஸ்கெடியூல் போகும்போது நம்ம செகண்ட் ஸ்கெடியூல் படித்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மைண்டில் நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா, ஐயோ நம்ம லேட்டாக படிக்கிறமே அந்த தாட்டு மட்டும் வச்சுக்கவே கூடாது. அந்த தாட் இருந்துச்சுன்னா உங்களால் படிக்கவே முடியாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான், ஐயோ அவங்க டெஸ்ட்டு முன்னாடி போயிட்டே இருக்காங்க நம்மளால் படிக்க முடியலையே, அப்படி கிடையாது. நமக்கு தேவை என்ன, அவங்க ஒரு 15 ஸ்கெடியூல் கொடுக்குறாங்க அப்படின்னா 15 ஸ்கெடியூல் நம்ம படித்து டெஸ்ட்டு எழுதணும், அவ்வளோதான். அந்த 15 ஸ்கெடியூலுடைய கொஸ்டின் பேப்பர் நமக்கு உங்களுக்கு எதில் கொடுக்குறாங்க அதில் அவைலபிளாக தான் இருக்கும். ஒன்று உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம், இல்லை PDF ஃபார்மேட்டில் கொடுக்கலாம், இல்லை ஆன்லைன் டெஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். நீங்கள் எப்போ வேணால் அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாருமே கொடுப்பாங்க ஓகேவா. நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படி தான் அவைலபிளாக கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அப்போ அந்த டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பண்ண பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, அவங்களோடவே ஓடணும் என்ன பண்ணுறீங்க, வேகமாக ஓடுறீங்க, அந்த பாடங்களை தெளிவாக படிக்க முடியாமல் போயிடுது. இப்போ ஒரு 15 ஸ்கெடியூல் கொடுக்குற இடத்துல சார் நான் 15 ஸ்கெடியூல் கொடுத்தாங்க ஓகேங்களா, எக்ஸாமுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அவங்க 15 ஸ்கெடியூல் முடிச்சிட்டாங்க. ஆனால் எக்ஸாமுக்குள்ளே என்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 ஸ்கெடியூல் தான் முடிக்க முடிஞ்சு, 5 ஸ்கெடியூல் படிக்க முடியல. அப்போ கடைசியாக அந்த 5 ஸ்கெடியூலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து ஈஸியாக எப்படி படிக்கலாம், முக்கியமானதை மட்டும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோத்ரூ பண்ணி படித்தா போதும். ஆனால் 10 ஸ்கெடியூல் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அதை நீங்கள் தரவாக படிச்சிருப்பீங்கல்ல, அதுதான் உங்களுக்கான ஒரு மார்க்காக இருக்கும்.
நீங்கள் அங்கங்கே அரைகுறை 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 அரைகுறையாக படிச்சுட்டே போனீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு மார்க் எதுலேயுமே உங்களால் வாங்க முடியாது. ஒரு 10 ஸ்கெடியூல் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 15 ஸ்கெடியூல் இருக்கிற இடத்துல 10 ஸ்கெடியூல் தான் முடிச்சிருக்கேன். அப்போ அந்த 10 ஸ்கெடியூலில் ஒரு டோட்டலாக ஒரு 50 பாடங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கெடியூலுக்கு ஒரு 5 பாடம் மினிமம் கொடுக்குறாங்கன்னா மொத்தம் 50 பாடம், 15 ஸ்கெடியூல்னா 75 பாடமாக இருக்கும். அப்போ 50 பாடம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. மீது 25 பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு, இல்லை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இல்லை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லையா நீங்களே போய் பாக்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறது ரொம்ப ஹைலைட்டடான விஷயங்கள் அதை மட்டும் பார்த்து நோட் பண்ணிங்க. ரொம்ப டெப்த்தாகவும் போக தேவையில்லை இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த 50 பாடம் படிச்சிங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த 50 பாடம் படிச்சிங்கல்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு ஹெல்ப் பண்ணும். மீதி இருக்கிற 25 பாடத்தை எப்படி நம்ம தரவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே போதும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் அவங்க கொடுக்க 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 அவங்களோட ஓடணும் ஓடணும்னு நினச்சி ஐயோ அவங்க அதில் போயிட்டாங்களே 10th ஸ்கெடியூல் போயிட்டாங்க நம்ம இப்போ 7th ஸ்கெடியூல் வரோன்ட்டு நினச்சி டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. எந்த டெஸ்ட் பேட்ச்சில் வேணால் இருங்க, நமக்கு தேவை டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டை அதே டைமில் எழுத முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விதமான சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த வாரத்தில் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அடுத்த வாரத்தில் இருக்காது. நம்ம இந்த வாரத்தில் டெஸ்ட் கரெக்டாக எழுதிட்டீங்க, சரி ஓகே, அடுத்த வாரத்தில் அதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடச்சிடுமா? விதிவிலக்கு தான், சொல்ல முடியாது. என்ன வேணால் நடக்கலாம். இந்த வாரம் நமக்கு டைம் அதிகமாகவே இருக்கலாம், அடுத்த வாரம் டைம் இல்லாமலேயும் போகலாம், எப்படி வேணால் நடக்கலாம். அப்போ நாம் என்ன உறுதி எடுத்துக்கணும், அவங்களோட கடமை ஸ்கெடியூல் போட்டு கொஸ்டின் கொடுக்குறது அவங்களோட கடமை, நம்மளோட கடமை அந்த ஸ்கெடியூல் படி படித்து நம்ம டெஸ்ட் எழுதணும், அவ்வளோதான். அந்த டைமிங்குங்கிறதே விட்டுருங்க, அந்த டைமிங்குங்கிறதே விட்டுருங்க. அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த டைமிங்கை விட்டுருங்க. அவங்க ஸ்கெடியூல் போடும்போது நீங்கள் என்ன பாடங்கள் மட்டும் நோட் பண்ணி வச்சா போதும். அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்டராக படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த ஸ்கெடியூல் படி ஒரு ஆர்டராக நீங்கள் படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதுறீங்க. 3rd ஸ்கெடியூல் எடுங்க, படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, எழுதி முடிச்சுட்டு எவ்வளோ மார்க்னு பாருங்கள், என்னென்ன தப்புன்னு அனலைஸ் பண்ணிங்க, 4th ஸ்கெடியூல் எடுங்க, எழுதுங்க, டெஸ்ட் எழுதுங்க, அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். இதை யாருமே நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. ஒன் மேன் ஆர்மி நீங்கள் தான், ஒன் மேன் ஆர்மி நான் தான். ஸ்கெடியூல் நம்மளோட தாட் என்ன, ஸ்கெடியூலில் முடிக்கிறோம் அவ்வளோதான். அந்த ஸ்கெடியூல் படி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாடங்கள் நீங்கள் வந்து இந்த 100 லெசன்ஸ் லிஸ்ட் எழுதியிருப்பீங்களா? 100 லெசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, தனியாக எழுதியிருப்பீங்க, ஓகேங்களா? தனியாக ஒரு பேப்பரில் எழுதியிருப்பீங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூலில் நீங்கள் தனியாக ஒரு பக்கம் எழுதியிருப்பீங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூலுக்கு நீங்கள் ஒன்று டிக் பண்ணிட்டே வாங்க. 5 பாடம் கொடுத்துருக்காங்களா, அந்த 100 லெசன்ஸில் 5 டிக் பண்ணிங்க, ஓகே இது முடிச்சிட்டோம். அடுத்த 5 பாடங்களாக டிக் பண்ணிங்க, 5 பாடங்கள் முடிச்சிட்டோம், அதுக்கான டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டோம். அப்போ நீங்கள் 5 பாடம் முடிக்க இங்கே டிக் பண்ணிட்டே வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுல்ல. நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும், என்ன எவ்வளோ பாடங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அவங்க எப்படி வேணால் கலந்து கொடுக்கட்டும், நமக்கு தேவை என்ன, அந்த 100 லெசன்ஸ்க்குள்ளே அவங்க எப்படி தான் ஸ்கெடியூல் கொடுப்பாங்க, அதை தாண்டி கொடுக்குறாங்களா அந்த லெசன் லிஸ்ட்டு இதில் ஏற்றிங்க, அவ்வளோதான். நான் சொல்லக்கூடியது சொல்கிறேன், 100 லெசன்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன லெசன்ஸ் டிக் பண்ணிங்க, இல்லை அதை தாண்டி எதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய 100 லெசன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அப்போ அந்த 100 லெசன்ஸ்க்குள்ளே தான் இருக்கும், அதை மட்டும் டிக் பண்ணிட்டே வாங்க. இன்னும் எவ்வளோ பாடங்கள் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ளோவாக தெரியும். ஏன்னா நீங்கள் கண்ணுமுக்கான்னு சொல்கிறது என்னன்னே தெரியாமல் கண்மூடித்தனமாக நிறையா வந்து ஓடிட்டே இருக்கீங்க. கண்மூடித்தனமானா படிக்கிறோம் எவ்வளோ படிக்கிறோம், நீ எவ்வளோ படித்து முடிச்சிருக்கங்கிறது தெரியல. என்ன எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது, அந்த கொஞ்சம் தான், அது எவ்வளோ பாடங்கள்ங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடிய மாட்டேது, கரெக்டு தானே? இப்போ நமக்கு தெரியணும் சார், 100 லெசன்ஸில் 60 லெசன்ஸ் முடிச்சிருங்க சார், 40 லெசன்ஸ் இருக்குது சார், இன்னும் நமக்கு டைம் இவ்வளோ இருக்குது சார், இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ முடிச்சிருவோம் சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கான ஒரு ஒர்த் இருக்கும். எங்கே வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், எங்கே வேணால் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்துட்ருப்பாங்க. யாரும் வந்து ஏனோ தானோலாம் கொஸ்டின்ஸ் எடுக்க மாட்டாங்க, அவங்களோட பெஸ்ட்டை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சொல்கிறது பொறுத்துங்களா, சரி ஓகே. இப்போ வந்து இது வந்து முதுசாக TNPSC படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஒரே ஒரு டெஸ்ட் பேட்சை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது, சரிங்களா? இப்போ 1 or 2 டெஸ்ட் பேட்சில் ஃபாலோ பண்ணுறவங்க, 2 டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா இன்ஸ்டியூட்டில் படிப்பாங்க, ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுவாங்க, ஆன்லைனில் ஏதாவது யூடியூப்பில் ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ எப்படி போடலாம், YouTube 1 போகிறேன்னு, ஏன்னா நம்மளோட இதாக தானே, YouTube 1 YouTube 2. இப்போ நான் ஒரு ஸ்கெடியூல் 1 கொடுக்குறேன், ஸ்கெடியூல் 1 இங்கே ஸ்கெடியூல் 1 கொடுக்குறாங்க, ஓகேங்களா? நான் ஒரு 5 பாடங்கள் கொடுக்குறேன், 5 லெசன்ஸ் இங்கே ஒரு 5 பாடங்கள் கொடுக்குறாங்க. வாட் எவர்
யூடியூப்ல கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து கோச்சிங் சென்டரில் எப்படி நீங்கள் ஏதாவது ரெண்டு டெஸ்ட் ரெண்டு மூணு டெஸ்ட் பேட்ச் நான் படிக்கிறேன், அப்போ நான் எப்படி நான் வந்து சரியாக படிக்கிறது, இதையும் ஃபாலோ பண்ணும் அதையும் ஃபாலோ பண்ணும், எப்படி ரெண்டையும் கோத்ரூ பண்ணி படிக்கிறது டைமுக்குள்ளே அப்படின்னா டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய இப்போ இவங்க வந்து ஸ்கெடியூல் ஒன்று கொடுக்குறாங்க, ஸ்கெடியூல் ஒன்றில் என்னென்ன பாடங்கள், அஞ்சு பாடங்களா, அந்த அஞ்சு பாடங்கள் தனியாக எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு பாடத்தை முடிங்க. என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு பாடத்தை முடிக்கணும். ஏன்னா நம்ம ரெண்டு மூணு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யாருக்கும் வந்து பார்த்தோன்னா சஜஷன் கொடுக்கல. இன்கேஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் இது, ஓகேங்களா. இங்கே ஒரு அஞ்சு லெசன்ஸ் முடிச்சிருப்பாங்க, ஓகேவா. நீங்கள் இந்த ரெண்டு இதில் இங்கே ஒரு அஞ்சு லெசன்ஸ் முடிச்சிட்டிங்க, முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் எவ்வளோ ஆகுதோ பிரச்சனை கிடையாது, நல்லபடியாக நோட்ஸ் எடுத்து நீட்டாக தெளிவாக சாட்டிஸ்ஃபையாக படிங்க. சாட்டிஸ்ஃபையாக படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் டைம் வாட் எவர் டெஸ்ட் டேட் என்ன கொடுத்தாலும் கவலையே படாதீங்க, அதை மைண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நமக்கு தேவை கரெக்டான டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம படிக்கணும், நோட்ஸ் எடுத்து படிக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எத்தனை நாட்கள் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பாடங்கள், புரிஞ்ச பாடங்கள், ஈஸியான பாடங்கள்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம். இல்லை கஷ்டமான பாடங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும், கொஞ்சம் லென்த்தியான பாடம்னா டைம் எடுக்கதான் செய்யும். அதுக்காக வந்து ஒரே மாதிரி போன ஸ்கெடியூல் மாதிரி இந்த ஸ்கெடியூல் நடக்கும், போன ஸ்கெடியூலில் வந்து இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்டு இந்த வாரமும் அதே மாதிரி இருக்குன்னு நினைக்க முடியாது. கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். அப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அஞ்சு படங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கணும். இந்த அஞ்சு படங்கள் நம்ம என்ன பண்ணணும், அந்த அண்டர் லெசன்ஸில் டிக் பண்ணிக்கணும், அண்டர் லெசன்ஸில் டிக் பண்ணிக்கணும். முடிச்சிட்டிங்களா, அடுத்து இந்த இது வருங்க, இதில் இருக்கக்கூடிய அஞ்சு லெசன்ஸ் எடுங்க. இந்த அஞ்சு லெசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் முடிக்கிறீங்களா, ஓகே. ஏன்னா இங்கே முடிக்கும்போது இங்கே வந்துட்டு செகண்ட் ஸ்கெடியூல் போயிடுவாங்க, ஏன்னா அட் ஏ டைமில் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இங்கே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல்னா இங்கே ஃபஸ்ட் ஸ்கெடியூல் ஒரே டேட்டில் டைம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா மார்ச் 20 இங்கேயும் டேட்டு இங்கேயும் டேட்டு ரெண்டுமே மார்ச் 20. இதை முடிக்கும்போது இதை நீங்கள் முடிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் இவங்க ரெண்டாவது ஸ்கெடியூல் போயிடுவாங்க. பயப்படவே தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, இந்த ஸ்கெடியூலோட டைட்டில், ஸ்கெடியூலோடைய பாடத்தோட தலைப்பு, அதுக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர், அவ்வளோதான். இது மட்டும் தான் நமக்கு தேவை. இதை முடிச்சிட்டிங்களா, அடுத்து இந்த அஞ்சு லெசன்ஸ் எடுங்க. இந்த அஞ்சு லெசன்ஸை வந்து என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த அஞ்சு எடுங்க, இதை அட்டன் பண்ணுங்க, இதை அட்டன் பண்ணுங்க. நமக்கு தேவை ரெண்டுலையும் வரக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும், படிச்சு அட்டன் பண்ணும், அவ்வளோதான். இங்கே படித்த பாடங்கள் இங்கே ரிப்பீட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. படிக்காத பாடங்களை மட்டும், ஏன்னா படித்த பாடங்கள் இந்த அஞ்சு லெசன்ஸில் படிக்கிறீங்க, இதில் ஒரு ரெண்டு லெசன்ஸ் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுதுன்னா பரவாயில்ல. மீதி இருக்கக்கூடிய மூணு பாடங்கள் நல்லா தரவை படிச்சுட்டு அந்த ரெண்டு பாடத்தை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு இந்த ஸ்கெடியூல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்க. அப்போ ரெண்டு டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தேவை. என்ன அந்த 100 லெசன் நீங்கள் என்ன தான் அவங்க ரெண்டு தடவை ரெண்டு பேருமே ஸ்கெடியூல் போட்டாலும் இந்த 100 லெசன்ஸ்குள்ளே தான் போட போகிறாங்க. நீங்கள் எங்கே வேணால் போங்க, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிங்க, இந்த 100 பாடங்களுக்குள்ளே தான் சிலபஸ் இருக்கும். அடித்து சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணால் போங்க, சிலபஸ் அவ்வளோ தான் இருக்குது. அப்போ இந்த 100 பாடங்களுக்குள்ளே தான் சிலபஸ் இருக்கும். அப்போ இந்த 100 பாடங்களை டிக் பண்ணி டிக் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் மைண்டில் ஒன்று உறுதி என்ன எடுத்துக்கணும்னா, அந்த டைமுக்கு அவங்க மென்சன் பண்ணியிருக்கக்கூடிய டைமுக்கு முடிக்கணுங்கிறது நினைக்காதீங்க. நமக்கு தேவை டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இங்கே இருக்கக்கூடிய அஞ்சு பாடத்துக்கு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுங்க. அஞ்சு பாடம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இந்த அஞ்சு பாடம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இதை முடிங்க, இதை முடிங்க, இதை முடிங்க. கடைசியாக வந்து என்ன இருக்கும், நமக்கு ஓவராலாக 100 லெசன்ஸ் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டு இதிலே சேர்த்து ஓவரால் 100 லெசன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ரிவிஷன் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ரிவிஷன் பண்ணும்போது என்ன, இங்கே ஒரு 15 ஸ்கெடியூல், இங்கே ஒரு 15 ஸ்கெடியூல், 30 ஸ்கெடியூல், டக்கு டக்கு டக்குன்னு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு இருக்கு. ரிவிஷனுக்கு என்னென்ன, அந்த அஞ்சு பாடமா டக்குன்னு ரிவிஷன் பண்ணு, ஒரு டெஸ்ட் கொஸ்டின் அடி. இது அஞ்சு பாடமா ரிவிஷன் பண்ணு, டெஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணி. யூடியூப்பில் ஃப்ரீயாக போடுறாங்களா, படி, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி முடி. நமக்கு தேவை அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். எல்லாரும் என்னை விட்டு தள்ளி போகிறாங்க, எல்லோரும் என்னை விட்டுட்டு படிச்சுக்கிறாங்க, எல்லோரும் சீக்கிரம் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காத வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். டெஸ்ட் பேட்சில் நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களை கன்சிடர் பண்ணாத வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். மற்றவங்களை கன்சிடர் பண்ணிவிட்டு மற்றவங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஒர்த் இல்லை. கரெக்டாக டைமுக்கு முடிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு ஒரு சில ட்ரபிள்ஸ் இருக்கும், ஓகேங்களா. மைண்டில் இதுலேருந்து எடுத்துருங்க, நமக்கு தேவை ஸ்கெடியூல் கொஸ்டின், ஸ்கெடியூல் கொஸ்டின். அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும், படித்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். டைமிங்கை விட்டுருங்க. யார் எப்படியோ முன்னாடி போட்டு பின்னாடி போட்டு நமக்கு தேவையே கிடையாது. நம்ம டைமிங்கு டெஸ்ட் எழுதி அந்த ரிப்போர்ட்டில் என்னையும் வந்து தேவையில்லை. எதுக்கு அந்த சந்தோஷம் நமக்கு, அந்த ரிப்போர்ட்டில் கம்மியான மார்க் வந்து உங்களுக்கு ஓகேவா, சந்தோஷமா? என்னோடய பேச்சிலே கேட்பாங்க சார், ரிப்போர்ட், ரிப்போர்ட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னத்த பேர் ரிப்போர்ட், ஒரு 200 பேருக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தா என்ன உடன்பாடு இருக்குது? நான் ஆரம்பத்தில் நானும் கொடுத்துருக்க அந்த எப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னத்த பேர் ரிப்போர்ட், 200 பேரில் டெஸ்ட் எழுதுறாங்க, 200 பேரில் 100 பேர் தான் அந்த டைமுக்கு எழுதுவாங்க. அந்த 100 பேரில் நீ முதலாளாக வந்துட்டா நீ பெஸ்ட்டா கிடையாது இல்லை.
அப்போ நமக்கு ஒன்று வந்துடும், அப்பா நாம தான் பெஸ்ட்டுன்னு கிடையாது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த 100 பேருக்கு நீங்கள் பெஸ்ட் வந்துட்டுனா அடுத்தவனை பார்த்து நான் படிக்கணுமா? தேவை கிடையாதுல்ல. நம்ம ஏன் தப்பு பண்ணுறோம்? 100 questions ஏன் நான் வந்து 99 தான் எடுத்தேன், நான் ஏன் 98 எடுத்தேன் நான் ஏன் 90 எடுத்தேன் நான் ஏன் 10 தப்பு வாங்கினுங்கிறது அனலைஸ் பண்ணணும். இன்னொருத்த 90 எடுத்தா நான் 95 எடுத்தேன், நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு, அதில் பெருமை கிடையாது. ஏன் அஞ்சு மார்க் நான் விட்டேங்கிறது நான் பார்க்கணும். நான் 95 எடுத்து ஃபஸ்ட் மார்க் வர எனக்கு முக்கியம் கிடையாது. ஏன் அஞ்சு மார்க் நான் விட்டேங்கிறது நான் பார்க்கணும். இன்னொருத்த எடுத்த மார்க்கை வச்சுட்டு என்னோட அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய காம்படிஷன் லெவல் அந்த குரூப்புக்குள்ளே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு. எனக்கு தெரியாமல், முகம் தெரியாமல் யூடியூப்பே பார்க்காத ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அவங்களும் உனக்கு போட்டியாளர்கள் தான், புரியுதுங்களா? ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்டுங்கிறது ஜஸ்ட் உங்களை பற்றி ஒரு திங்கிங் தான், பட் எல்லாராலும் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாது இல்லை. அப்போ உனக்கு பின்னாடி ஒரு போட்டியாளர் வந்துக்கிட்டே இருக்கான், மெதுவாக செதுக்கி 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 சில செதுக்கிற மாதிரி செதுக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்கான். அவனும் உனக்கு போட்டியாளர் தான், அந்த ரிப்போர்ட்டில் அவன் நேம் இல்லைனாலும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் வேணால் ஜாயின் பண்ணுங்கள், எங்கே வேணால் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் நம்ம மைண்டை செட் பண்ணிக்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூலில் நம்ம படித்து டெஸ்ட் எழுதணும். அது அதே டைமுக்கு எழுதணும்னு நினைக்க வேணாம். அதே டைமுக்கு எழுதுனா நீங்கள் அதுக்காக அசால்ட்டாக இருக்கணும்னு சொல்ல கிடையாது, நம்ம தெளிவாக படித்து முடிக்கணும், அப்போ தான் டெஸ்ட் எழுதணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அதுக்காக நீங்கள் சோப்பேறித்தனமா ஆ சார் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு அசால்ட்டாக வந்து படிக்கிறது கிடையாது. நம்ம கிடைக்கிற டைமில் கிடைச்ச மாதிரி நம்ம படித்து முடித்தா தான் பின்னாடி அது எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு தாட் மட்டும் வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தீங்க, ஓகே, நான் என்னுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் கூட நிறைய பேர் வந்து கேட்டிங்க, சார் இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு பேட்ச்லேயும் இருக்கேன், இங்கேயும் படிக்கிறேன், இன்ஸ்டியூட்லேயும் படிக்கிறேன், நான் ரெண்டு எப்படி கோத்ரூ பண்ணுறது, இதை ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணலாமா இல்லை அதையும் ஃபாலோ பண்ணலாமா? ஸோ ரெண்டு இடத்துல சேர்த்துட்டு அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அது சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா வீடியோ பதிவு வந்தேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பார்க்குறாங்க, கிருஷ்ணன், தேங்க்யூ.